அனைவருக்கும் வணக்கம். ஆதித்த சோழனை அடுத்து அவன் மகன் முதலாம் பராந்தகன் அரியணை ஏறினான். முதலாம் பராந்தகன் வரலாற்றில் பதித்த இடம் என்ன என்பதை பற்றி நாம் இக்காணொளியில் காண்போம். ஆதித்தன் மிகச்சிறந்த வீரர்கள் ஒருவனாக திகழ்ந்து சோ நாட்டு அரசு கட்டிலை அணி செய்து வந்தவன். திருப்புறம் பயம் போர் நிகழ்ந்து 25 ஆண்டுகால அளவில் சோழ அரசு வியக்கத்தக்க அளவு விரிவடைந்து விட்டது. இப்போரில் தோல்வியுற்ற வரகுணப்பாண்டியன் போர் முடிவுற்ற உடனே தன் உலக வாழ்வையும் நீத்தான். அவனை அடுத்து அவன் மகனான ஸ்ரீ பராந்தக வீர நாராயணன் பட்டத்துக்கு வந்தான். அதேபோன்று ஆதித்தனை அடுத்து அவன் மகன் முதலாம் பராந்தகன் அரியணை ஏறினான். அப்போது சோழ நாட்டின் வட எல்லை காலத்தி வரையிலும் தெற்கில் காவிரி வரையிலும் விரிவடைந்திருந்தது. மைசூர் பீடபூமியும் கேரள கடற்கரையும் சோழ அரசுக்கு புறம்பாக நின்றன. பராந்தகனின் ஆட்சி கிபி 907 முதல் கிபி 955 வரை, அதாவது 48 ஆண்டுகாலம் நீடித்தது. பராந்தகன் பாண்டியரை தனக்கு பணிய வைத்து தன் ஆட்சியை தெற்கில் கன்னியாகுமரி வரையில் விரிவுறச் செய்தான். தன்னுடைய 3 ஆட்சி ஆண்டுக்குள் பராந்தகன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுப்பு ஒன்றை மேற்கொண்டான். கிபி 910 ஆண்டு பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்துச் சென்று அக்காலத்தில் ஆட்சி செய்த 3 ராசசிம்மனை வென்று பாண்டிய நாட்டையும் கைப்பற்றினார் பராந்தகன். இதனை இவரது ஆட்சி பொறுப்பேற்ற 3 ஆண்டின் கல்வெட்டு ஒன்று மதுரையை வென்ற கோப்பெர கேசரி வர்மன் என்று குறிப்பிடுகிறது. நாட்டை இழந்த பாண்டிய மன்னன் ராஜசிம்மன் இலங்கை வேந்தனான 5 காசிபனை தனக்கு துணைப்படை கொடுத்து சோழத்தை அழிக்க உதவுமாறு வேண்டினான். இதனை ஏற்ற இலங்கை வேந்தன் பெரும் படை ஒன்றை அனுப்பினான். பாண்டிய படையோடு சேர்ந்த ஈழப்படை சோழ நாட்டை தாக்க காவிரியை மையமாக கொண்டு போர் மேகமாய் சுற்றி வளைத்து வெள்ளூர் என்ற இடத்தில் நிலை கொண்டது. இந்த புயலை எதிர்த்து நின்ற சோழ மன்னன் பராந்தகன் அளவற்ற வீரர்களையும் யானைகளையும் குதிரைகளையும் கொன்று குவித்து பாண்டிய தேசத்தை முழுமையாக கைப்பற்றினான். இதனை கீழப்பலூர் திருப்பார்கூடல் கல்வெட்டும் இலங்கையின் சரிதமான மகாவம்சம் நூலும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. பாண்டியர்களுக்கு எதிரான மாபெரும் போர் வெற்றியை தொடர்ந்து சோழ சாம்ராஜ்யத்தின் கீழ் பாண்டிய நாட்டினை இணைத்து தன் கீழ் அரசாள வேண்டுமென்றால் அந்த நாட்டின் சுந்தர மணிமுடியும் செங்கோலும் தேவை. ஆரங்களும் செங்கோலும் மணிமுடியும் பாண்டியன் ராஜசிம்மன் இலங்கை வேந்தன் 4 உதயனிடம் கொடுத்து ஒழித்து வைக்க சொல்லியிருந்தான். இதனை அறிந்த பராந்தகன் செங்கோலையும் மணிமுடியையும் தனக்கு உடனே அனுப்பி வைக்கும்படி உதயனுக்கு தூது ஒன்றை அனுப்பினான். அந்த கட்டளைக்கு உதயன் மறுக்கவே பராந்தகன் அவன் மீது கோபம் கொண்டு அவன் நாட்டின் மீது படையெடுத்தான். அவன் படைபலத்துக்கு அஞ்சி உதயன் லங்காவின் ரோகணம் மலைப்பகுதிக்கு ஓடிப்போய் ஒளிந்து கொண்டான். போகும்பொழுது மணிமுடியையும் செங்கோலையும் உடன் சென்று விட்டதால் ஏமாற்றத்துடன் திரும்பினான் பராந்தகன். இதனை அடுத்து மதுரையையும் ஈழமும் கொண்ட சோழன் என்று பராந்தக சோழனுக்கு பட்டமானது கொடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாட்டின் பொறுப்பை சோழ தேசத்தின் இளவரசரான இராசாதித்தனிடம் கொடுத்துவிட்டு பராந்தகன் மகுடத்தையும் செங்கோலையும் தேடி லங்காவுக்குச் சென்றார். இராசாதித்தன் மிகச்சிறந்த போர் வீரராக திகழ்ந்தார். பராந்தக சோழனின் போர்படைக்கு இவரே தளபதியாகவும் திகழ்ந்தார். இதுவரை சோழர்களின் வரலாற்றில் சோழ இளவரசர் படை தளபதியாக இருந்ததில்லை. மிக பெரும் பதவிகளிலேயே இருப்பர். நாட்டின் இளவரசர் படை தளபதியாக இருந்தது இவரது ஆட்சி காலத்திலேயே இதுவே முதல் முறை என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த போருக்கு பின்னர் தமிழகத்தின் மிக பெரிய சாம்ராஜ்யமாக திகழ்ந்தது சோழ சாம்ராஜ்யம். பல்லவர்களும் இல்லை, பாண்டியர்களும் இல்லை
தம்மை எதிர்த்து போரிட என்ற ஒரு காலகட்டமாக இருந்தது. எதிர்த்து நிற்க யாருமில்லா காலமாக இருந்த சாம்ராஜ்யத்தில் நாட்டின் வளத்தையும் மக்களின் தேவையையும் அறிந்து பணியாற்றினார் பராந்தகன். கொங்கு நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட பசும் பொன்னையும் ஈழத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட செல்வங்களையும் கொண்டு சோழகுலத்தை தோற்றுவித்த கிபி 4ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இரணியவர்மனால் கட்டப்பட்ட தில்லை நடராஜர் ஆலயத்திற்கு பொன்னாலான பொற்கூரியை வேந்தான் இந்த பராந்தக சோழன். குடவோலை முறை மூலம் கிராம சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையையும் பராந்தகன்தான் கொண்டு வந்தான் என்று செங்கல்பட்டு மற்றும் உத்திரமேரூர் கல்வெட்டு நமக்கு கூறுகின்றது. இன்றைய நடைமுறையில் உள்ள அரசியல் முறையை 1000 வருடங்களுக்கு முன்பே கொண்டு வந்தவன்தான் இந்த முதலாம் பராந்தகன். இவன் பாசன கால்வாய்கள் பல வெட்டி உழவின் வளர்ச்சியை தூண்டிவிட்டான். இவனது மகனான ராஜாதித்தன் இளவரசனாக இருந்தபொழுது வீராணம் ஏரியை ஏற்படுத்தினான். உலகின் மிகப்பெரிய ஏரியாக திகழக்கூடியது இந்த வீராணம் ஏரி. இதனுடைய நீளம் 15 மைல் நீளமும் அகலமானது 5 மைல்களும் கொண்டது. பராந்தகனின் தந்தையின் பெயர் வீர நாராயணன். இந்த வீரா நாராயணன் என்ற பெயரை கொண்டு ஏற்படுத்தப்பட்ட ஏரியானது காலப்போக்கில் மருவி வீராணம் ஏரி என்ற பெயரால் அழைக்கப்பட்டது. பிராமணர்களுக்கு பிரம்மதேயங்களை வழங்கினான் முதலாம் பராந்தகன். தன் தந்தை ஆதித்தனைப் போலவே பராந்தகனும் சிவபெருமானுக்கென பல கோயில்களையும் எழுப்பினான். இதனை அடுத்து பராந்தகனின் பார்வை வடக்கு நோக்கி திரும்பியது. இதற்கு காரணம் பாலாற்றுக்கு வடக்கே சித்தூர் மாவட்டம் வரையிலாக அமைந்த நிலப்பரப்பே பெரும்பானப்பாடி நாடாகும். இதனை வானர் என்போர் ஆண்டு வந்தனர். பல்லவர் ஆட்சியின் போது சிற்றரசாக திரை செலுத்தி வந்தவர்கள் வானவர்கள். ஆதித்த சோழன் அபர்சித வல்லவனை வென்று தொண்டை நாட்டை கைப்பற்றிய பின் வானர்கள் தனி அரசாக ஆட்சி புரிந்தமையால் இவரை வென்றாக வேண்டும் என்பது பராந்தகனின் முயற்சியாக இருந்தது. கங்க மன்னன் 2ஆம் பிரித்திபதியின் உதவியோடு பெரும்பானப்பாடியை கைப்பற்றியதோடு அவர்களுக்கு உதவி வைதும்ப வேந்தர்களையும் வென்றான். 5 மன்னர்களை கடந்த ஒரே சோழ மன்னன் பராந்தகன் என்ற பெயரெடுத்தான் இவன். முதலில் 2ஆம் கிருஷ்ணன், 3ஆம் இந்திரன், 2ஆம் அமோகவர்ஷா, 4ஆம் கோவிந்தா, 3ஆம் அமோகவர்ஷா என்ற மன்னர்களை தோற்கடித்து சோழ தேசத்தில் புலிக்கொடியை நாட்டினவன் முதலாம் பராந்தகன். திருமுனைப்பாடி நாட்டில் அவன் தன் மூத்த மகன் ராஜாதித்தனை ஒரு பெரும் படையின் தலைமையில் நிலைப்படுத்தி இருந்தான் பராந்தகன். அப்படையில் யானை அணிகளும் குதிரை அணிகளும் அடங்கியிருந்தன. ராஜாதித்தனின் தண்டுகள் திருமுனைப்பாடி நாட்டில் சுந்தரமூர்த்தி நாயனாரின் பிறப்பிடமாகிய திருநாவலூரில் பல ஆண்டுகள் நிறுத்தப்பட்டிருந்தன. அவ்வூர் கிபி 1140 வரையில் ராஜாதித்தபுரம் என்னும் பெயரிலேயே விளங்கி வந்தது. பல ஆண்டுகளாக திரண்டு உருவாகி கொண்ட பகை புயல் இறுதியாக சோழ நாட்டின் மீது தாக்கி புடைக்க தொடங்கிற்று. வடக்கே ராஷ்டிரகூட மன்னனான கிருஷ்ணதேவன் பராந்தகன் மீது பகைமை கொண்டிருந்தான். அதே வேளையில் பராந்தக சோழனின் நண்பனான கங்க மன்னன் 2ஆம் பிரித்திபதி கிபி 940 இறந்து விடுகின்றான். இவர் வாழும்பொழுது இவரது மகனும் இறந்து விடுகின்றார். இதனை சாதகமாக பயன்படுத்திய கிருஷ்ணதேவன் கங்க நாட்டையும் கைப்பற்றி தன் படைகளை வலிமைப்படுத்தி கொண்டு கிபி 949ஆம் ஆண்டு அரக்கோணத்துக்கு சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தக்கோலம் என்னும் இடத்தில் போருக்கு நின்றான். பராந்தக சோழனின் மூத்த மகனான ராஜாதித்தன் தலைமையில் சோழர்களின் படையும் ராஷ்டிரகூட மன்னர்களை எதிர்த்து தக்கோலத்தில் போருக்கு நின்றது. இப்போரில் ராஷ்டிரகூட படைத்தலைவர்களுள் பூதகன் என்பவன்
ராஜாதித்தன் அமர்ந்திருந்த யானையின் மேல் துள்ளி ஏறி ராஜாதித்தனை கத்தியால் குத்தி கொன்றான். கிழக்கு கங்க மன்னரால் சூழ்ச்சியால் கொல்லப்பட்டான் ராஜாதித்தன். போரில் வீரமரணம் எய்தினான். யானை மீது இருந்தே இவர் இறந்ததால் யானை மீது குன்றிய சோழன் என்ற பெயரும் இவருக்கு கொடுக்கப்பட்டது. வஞ்சக முறையில் மூன்றாம் கிருஷ்ணன் வெற்றி மாலையை சூடினான் தக்கோள போரில். ராஜாதித்தன் வீரமரணம் அடைந்ததாக திருவேலங்காடு செப்பீடும் லீடன் செப்பீடும் நமக்கு சான்று பகர்கின்றது. சோழர்களின் தோல்வியை அடுத்து ராஷ்டிரகூடர்கள் காஞ்சி மற்றும் தஞ்சையை கைப்பற்றி கொண்டனர். தக்கோலத்து போர்முனையில் உயிரிழந்த ராஜாதித்தன் அன்னையின் பெயர் கோக்கிழான் அடிகள். பராந்தகனுக்கு 12 மனைவிகள் இருந்ததாக கூறப்படுகிறது. வரலாற்றில் இடம்பெறுவது பல்லவர்களின் வம்சாவழியான கோக்கிழான் அடிகள் என்பவரின் பெயரும் சேரனின் மகளான சரியாக பெயரறியப்படாத ஒருவர் என்றே வரலாற்றில் இடம்பெறுகின்றன. ராஜாதித்தனை தவிர்த்து கண்டராதித்தன், அரியகுலக்கேசரி, உத்தமசீலி, அரிஞ்சயன் ஆகிய ஆண்மக்கள் நால்வரும், வீரமாதேவி, அனுபமா ஆகிய பெண்மக்கள் இருவரும் பராந்தகனின் மக்கள் ஆவர். முதலாம் பராந்தகன் தமது இரண்டாவது மகனான கண்டராதித்தனுக்கு கிபி 950 இளவரசன் பட்டம் சூட்டி அரசாங்க அலுவல்களை கவனிக்கச் செய்தான். கிபி 955 உடல்நலக்குறைவு காரணமாக இயற்கையை எய்தினான் முதலாம் பராந்தகன். பராந்தகனுக்கு பிறகு 30 வரை, அதாவது முதலாம் ராஜராஜன் அரசு கட்டில் ஏறிய வரையிலும் சோழ அரசில் ஒரு பெரும் குழப்பம் ஏற்பட்டது. தமிழகத்து வரலாற்றில் புகழொளி வீசி விளங்கும் செம்பியன் மாதேவியே கண்டராதித்தனின் பட்டத்தரசி ஆவாள். இவள் கட்டிய கோயில்கள் பல. இவளும் இவள் கணவனும் சேர்ந்து சைவ சமய வளர்ச்சிக்காக பல அரிய தொண்டுகள் புரிந்துள்ளனர். கண்டராதித்தன் தமிழ் இலக்கியத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தான். கண்டராதித்தன் பாடிய திருவிசைப்பா சைவ திருமுறைகள் 12 நூல் 9 திருமுறையில் வைக்கப்பட்டுள்ளது. கண்டராதித்தன் பாடிய தோத்திர பாடல்கள் சில. இந்த சோழ மன்னனின் வாழ்நாள் இறுதியில் கிபி 950 சோழ பேரரசானது மிகவும் சிறியதொரு நாடாக சுருங்கி வந்துவிட்டது. அப்போது தொண்டை மண்டலம் முழுவதும் ராஷ்டிரகூடன் மூன்றாம் கிருஷ்ணனுக்கு உட்பட்டிருந்தது. கண்டராதித்தனை அடுத்து அவனுடைய இளவலான அரிஞ்சயன் அரியணை ஏறினான். அவன் 2 அரசாண்டான். அவனுக்கு பிறகு அவன் மகன் 2 பராந்தகன், சுந்தர சோழன் என்று சொல்லக்கூடியவன் எவ்வாறு ஆட்சி புரிந்தான் என்பதை நாம் அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி.